ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி எல்லா பிடிச்ச சுவையான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை. எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது பொரிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 3 பீஸு பட்டை எடுத்துருக்கேன். ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன். மண்சட்டின்றதுனால சட்டி கொஞ்சம் சூடாக லேட்டாகும். அதே சூடாகிடுச்சுனாக்கா ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சோம்புலாம் பொரிஞ்சு வெளியே வந்துடுச்சு. நான் ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி போதும் வர அளவுக்கு வதக்கினா போதும். நான் வந்து 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுவேன். தக்காளி போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் மூசாக போட்டால் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் அப்படி கீறி விட்டோம்னாக்கா வெடிக்காமல் இருக்கும். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நான் 1/2 கிலோ எடுத்துக்கிறதுனால கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு போட போகிறதுனால காரம் நான் கம்மியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூன் அது. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் இது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது ஃப்ரை பண்ண போகிறதுனால தண்ணி நிறைய தேவைப்படாது. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம கொஞ்சமாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றா போதும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம பார்த்துன்னு கூட போட்டுக்கலாம். வந்து நம்ம காரம் கரெக்டாக போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதா பண்ணிங்க. ஏன்னா நம்ம பெப்பர் போட போகிறதுனால நான் காரம் வந்து கரெக்டான காரம் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு அதிகமாக வேணும் பிறகு சாப்பிட்றவங்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலையும் கொஞ்சம் காரம் இருக்கும், மிளகுலையும் காரம் இருக்கும், மிளகாத்தூளையும் இருக்கும். அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து, பச்சை மிளகாய் வேறு ரெண்டு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா சிக்கனில் தண்ணி விடுன்றதுனால இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் தான் தண்ணி வச்சோம், சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்துடுது பாருங்க. இதை கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டணும், அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். பெப்பர் போட, முதல்ல பெப்பர் போட்டோம்னா கசப்பு வந்துடும். ரொம்ப நேரம் கொதிச்ச கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டட்டும், சிக்கனும் வெந்துட்டுருக்கோம். தண்ணி தான் இப்போ வதங்க நம்ம சுண்டணும். சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது, ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந்துடும் மிளகுலேருந்து. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் இருந்தால் போதும், ஒரு 2 மினிட்ஸ் புரட்டி எடுத்தால் போதும். இது வந்து நம்ம சப்பாத்தி, நான், தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாம்பாருக்கும், எல்லா வகையான இதுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.